நீங்கள் கழுகா இல்லை காகமா? இந்த கதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. வாங்க கேட்கலாம். கழுகை தாக்கக்கூடிய ஒரே பறவை எதுன்னு தெரியுமா? அது காகம் மட்டும்தான். அது கழுகுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு கழுகோட கழுத்தில் ஆழமாக கொத்தும். ஆனால் கழுகு என்ன தெரியும் பண்ணும்? மறுதாக்குதல் பண்ணாது. தன்னோட நேரத்தை ஆற்றலை வீணாக்காது. பதிலாக கழுகு தன்னோட ரெக்கையை எளிமையாக விரித்து வானத்தை நோக்கி ரொம்ப ஹைட்டாக பறக்கும். ஹைட்டு கூட கூட காகத்தை சுவாசிக்கும் திறம் ரொம்ப சிரமமாக ஏற்படும். ஆக்சிஜன் லெவல் குறைய குறைய காகத்தால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் காகம் கீழே விழுந்துடும். கழுகு தன்னோட லட்சியத்தை நோக்கி பறந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் உங்களோட பொன்னான நேரத்தை காகங்களோடு வீணாக்காதீங்க. மாறா உங்கள் உயரத்திற்கு அவங்களை இழுத்துட்டு போங்க. ஒரு நாள் அவங்க காணாமல் போயிடுவாங்க அந்த காகம் மாதிரி. நீங்கள் கழுகாக இருக்கணுமா இல்லை காகமாக இருக்கணுமா, நீங்கள் தான் முடிவு செய்யணும். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.